நம்ம பார்க்க போகிறது Ex.11.1-3 தேர்ட் சம். இன்டகிரேட் த ஃபாலோவிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். தேர்டில் ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 12 க்யூப் கொடுத்துருக்காங்க. இன்டகிரல் 12 க்யூப் டிஎக்ஸ் என்ன வரும் அப்படின்னா, இங்கே 12 க்யூப் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ அதை என்ன பண்ணிடணும்னா வெளியே எடுத்து போட்டணும். 12 க்யூப் இன்டகிரல் டிஎக்ஸ் அப்படி எழுதிக்கணும், சரிங்களா? வெறும் இன்டகிரல் டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? எக்ஸ். ஸோ 12 க்யூப் டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் சி. இங்கே 12ங்கிறது கான்ஸ்டன்ட். இது எப்படி கான்ஸ்டன்ட் சொல்கிறோம்னா, இங்கே என்ன வேரியபிள் இருக்குது? எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸுக்கு சம்மந்தம் இல்லாத எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். இங்கே 12 க்யூப் இருக்குது, அதனால் அது கான்ஸ்டன்ட் தூக்கி வெளியே போட்டுருங்க. இப்போ இன்டகிரலுக்குள்ளே டிஎக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இன்டகிரல் டிஎக்ஸோட வேல்யூ வந்து இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் வரும். இன்டகிரேட் பண்ணுறதுனால ஒரு சி ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது செகண்ட் சம். இதில் எக்ஸ் பவர் 24 டிவைடட் பை எக்ஸ் பவர் 25 கொடுத்துருக்காங்க. இன்டகரல் எக்ஸ் பவர் 24 டிவைடட் பை எக்ஸ் பவர் 25 இப்போ டிஎக்ஸ். இப்போ இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா, எக்ஸ் பவர் 24 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 25 மாற்றலாமா? அதாவது இந்த டினாமினேட்டரில் இருக்க எக்ஸ் பவர் 25 மேலே போயிடுச்சுன்னா எக்ஸ் பவர் மைனஸ் 25 மாறும், ஓகேவா? இப்போது பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர் ஆட் பண்ணலாமா? பவர் ஆட் பண்ண என்ன வரும்? எக்ஸ் பவர் 24 மைனஸ் 25 இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இன்டகிரேட் எக்ஸ் பவர் 24 25 போனால் என்ன வரும்? மைனஸ் 1 வரும் டிஎக்ஸ். எக்ஸ் பவர் மைனஸ் 1 எப்படி எழுதிக்கலாம்? 1/x எழுதிக்கலாமா? 1/x இன்டகிரேட் பண்ணால் லாக் எக்ஸ். இன்டகிரேஷன் பண்ணுறதுனால ஒரு சி. 1/x இன்டகிரேட் பண்ணால் லாக் எக்ஸ்ங்கிறது ஸ்டாண்டர்டான ஃபார்முலா. அடுத்து தேர்ட் சம் e^x. இன்டகிரேஷன் ஆஃப் e^x டிஎக்ஸ். e^x இன்டகிரேஷன் பண்ணாலும் e^x டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் e^x தான் வரும். அதாவது இதுக்கு முன்னாடி 1 இருக்கும் பொழுது e^1x-ஐ இன்டகிரேஷன் பண்ணாலும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணாலும் e^x தான் வரும், சரியா? இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் e^x dx தான் என்ன வரும்? e^x ப்ளஸ் சி, அவ்வளோதான்.